நல்ல அழகான இடம். ரசிக்கிறியா? பசிக்குது. எங்கிட்ட நானாதானா இருக்குது. டேய், இது கிட்லி வாங்கினா ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சாப்பிடலாம். நான் சாப்பாடே சாப்பிடலாம் இருக்கிறேன். நான் அழகா வச்சுக்கிட்டா பேபர், பழைய பேப்பர் வாங்குறது பேபர். மணி, இந்த நாலு நாளுக்கு பழைய பேப்பர் வாங்கிட்டு வரப்படா. அத திங்களாங்கிறியா? கலைய ஐடியா பண்ற புடா. சூடான செய்தி, இன்று சைனா பஜாரில் ஒரு அரவணப்பு, இரண்டு இளைஞர்களின் சாகசம். இன்றைய செய்தி நாளைய சரித்திரம். தந்தை தந்தை தேப்பா தேப்பா இந்து குண்டு. இந்த சைனா பஜாரில் ஒரு சோழகிரி ஏமாந்தார். நானாம் பக்கம் பார்க்க. இங்க இன்னொருத்த நகரில் பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மரணம். அடப்பாவி, 1966 ஜனவரி பேப்பரை 70 ஜனவரியில அது இன்னைக்கு பேப்பர் சொல்லி அவிக்கிறான். விடக்கூடாது, திருட்டு பய. மொத்தம் 30 பேர் ஏமாந்தர. போதுமாடா போதும். பாத்தியா, பூஜி எவ்வளவு சீக்கிரம் எனக்கு வந்துச்சு. வருமே வருமே. பக்கத்துல அருவாமனை இருந்துச்சு. உடனே எடுத்துக்கிட்டியா? ஒரே வச்சு தலைவர் முண்ட வேற. ஹனுமந்த் வாடா. இப்படி நான் காசு கேட்டு அம்மா தரலன்னா நான் எடுத்துக்கலாம் அருவாமனைய? போது என்ன போறோம் உங்க பிசினஸ் வேணா நாங்க வரப்ப
அம்மா தாயே, நீங்க இருந்த என் பிசினஸ் நானும் பாத்தியடமாலி இவ பண்ற அக்கிரமத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய அண்ணன் கொடுக்கற இடம் தான். ஏய் பொம்பளை, என கோவம் தான் என்ன செய்வேன் தெரியுமில்ல? உன கோவம் என்னையா செய்வேன்? தாடி வளர்க்க ஆரம்பிச்சுக்குவேன். சரிதான் போயா. மானம் போச்சு இந்த பூதத்தால. மரியாதை எல்லாம் போயிடுச்சு. உங்களாலே என்ன இல்லையா? இந்த பாரியா, உனக்கு பிடிக்கலண்ணா இந்த ரெண்டு கழுதிகளையும் விவாகரத்து பண்ணிடு. வேணும், எனக்கு நல்ல வேணும். விவாகரத்து பண்ற வக்கீல நான் பிடிச்சறியா? குத்துக்கள்லாட்டு பாத்துட்டு நிக்கிறீங்களே. புருஷனை பார்த்து குத்துக்கள்ன்னுட்டாயா? சும்மா இருக்க. விவாகரத்து தலைய தலைய அடிட்டு பேசாம நிக்கிறீங்களே. நீங்க ஒரு ஆம்பளை தானா? ஐயோ, உன்னை பார்த்து ஆம்பளை இல்லைன்ட்டாயா? விட்டு வைக்க போற. விவாகரத்து கட்டிடுறேன். சாப்பிட வருவீங்க வழிய வழிய பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க பட்டினி கிடக்கிறத பாக்க என்னால சகிக்காது. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் அங்கதான் சாப்பிட போறாரு. வாங்க நீங்க கழுத கழுத. நான் தான் உன்ன மறந்துட்டேன். நீங்க என்ன மறந்துட்ட? நீங்க தானே ஓட்டர்ஸ் லிஸ்ட் செக் பண்ண வந்தீங்க. அப்போ இப்போ இப்ப நீங்க யாரு சொல்றேன் சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையில நீ 6வது படிக்கும் போது மாலி 8வது படிச்சா இல்ல 9வதா? இல்ல 10வது. பாஸ் பண்ணிட்டாரா? எப்படி க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா? நீங்க யாரு சொல்றேன் சொல்றேன். ஆமா, முத்துப்பேட்டையை விட்டு மெட்ராஸ்க்கு எப்ப வந்தீங்க? எங்க அண்ணன் 10வது படிக்கும் போது அண்ணனுக்கு டைஃபாய்டு ஜுரம் வந்துருச்சு. டைஃபாய்டு? ஏன் பரீட்சை டைமா? அது சரி, டைஃபாய்டு கழுத யாருக்கு வேணா எப்ப வேணா வருமே. அப்ப மெட்ராஸ்க்கு வந்தவங்க தானா? எனக்கு சொல்றியா? எனக்கு தெரியாதா? சிவா அச்சாரா. நீங்க யாரு சொல்றேன் சொல்றேன். அது வர எங்க அண்ணு. வடவர் ராஸ்கல், கண்ணு தெரியலையா? தெரியாத மாதிரி போற. எப்படி இப்ப புரியுதா நான் யாருன்னு? இப்பதான் புரியுது. முடிக்கிறான் முடிக்கிறான். அதே முடி யாவன்யா? முத்துப்பேட்டை போர்டு ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச மேட, என்ன பார்த்து காப்பி அடிச்சு நீ ஃபெயில் ஆனியா? கொடமலகா வாஜியார் உன் தலையில குட்டு குட்டு குத்து வரடா. கொடமலகா வாஜியார் ஞாபகம் இல்லையே? எந்த பள்ளிக்கூடத்துல கொடமலகா வாஜியார் ரெண்டு பெருசா உட்கார உட்கார இல்லையே? ஞாபகம் எனக்கா ஞாபகம் வருதுன்னு அப்பவும் கொண்டு வாங்கி வையாண்டா. சரி, அதற்கிட்ட அதற்கிட்ட அது ஆக்கால பத்தியில் பத்தனா பார்த்தேன்டா. என்னமா வளர்ந்துருக்க? அப்பெல்லாம் சின்ன வயசுல சின்ன கவனம் போட்டுக்கிட்டு மூக்க மூக்க உறிஞ்சிட்டு வந்து நிப்பா இதே மூக்குல. ஆமா, உங்க அண்ணனுக்கு அப்போ ரெண்டு பொண்டாட்டி ஆச்சு, இப்போ ரெண்டு பொண்டாட்டி தான். அப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருமே, இப்ப எப்படி? இதுல ஐயாயிரம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஆளே மாறிட்டடா. முடிக்கிறான் முடிக்கொண்டு வந்தேன். ஞாபகம் இல்லையாடா பாலுடா? செல்லமா பாலா பாலான்னு கூப்பிடும். என்னடா தாடி மேய்ச்சி எல்லாம், உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? முத்துப்பேட்டை
நான் புறப்பட்டேன். அதுக்குள்ள ஏன்டா புறப்படுற? சாப்பிட்டுதான் போனான்றியா? நீ விட மாட்டடா, நீ விட மாட்டடா. வத்தலா பாலா வந்திருக்கேன்னு எக்கச்சக்கமா பண்ணாத. அதை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பாவக்காய் சாம்பார், அவியல், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் மிச்சம் விழுந்ததுன்னா அதிலேயே ஒரு பொரியல். உங்க வீட்டுல தக்காளி ரசம் என்னைக்குமே ஜம்முன்னு இருக்குமே, அதை எனக்கா நிறுத்த வேண்டாம். இப்பதான் நான் தமிழர்ல குடிக்கிற தெரியுமா? உங்க வீட்டு அப்பளம் அந்த காலத்துல தொட்டாலே நொறுங்குமே. ஹலோ, நீங்க தானா? இருங்க இருங்க, போன் வந்திருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார் உங்களுக்கு தான் சார் போன். எனக்கா? ஆமா. வெரி குட். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் தேவசாயம் பேசுறேன். தேவசாயம், உனக்கு விஷயம் தெரியுமாப்பா? நம்ம ஆபீஸ் கிருஷ்ணமூர்த்தி கல்லு மாதிரி இருந்தால பொசுக்குன்னு நேற்று செத்து விட்டாப்பா. அப்படியா? ஐயோ, நீ எப்ப போக போற? என்னது, நீ யாரு? அடச்சி அறிவு வைக்கிற வைகங்கட. போன் எனக்கு இல்ல, ராங் நம்பர். ஹலோ. அவரை மறுபடியும் கூப்பிடு. ஒரு நிமிஷம் சார், மறுபடியும் உங்களுக்கு தான் போன். எனக்கா? இருக்காத. எதிர் வீட்டு தேவசகாயங்கிறது நீங்க தானே சார்? எதிர் வீடு நான் தான், தேவசகாயமும் நான் தான். ஆனா நான் அழுது கிட்ட தெரியுமோ? நீங்க தான் சார், உங்களுக்கு தான் போன. போன்ல எவனோ மிஸ்டீவ் பண்றாரு. இப்ப நான் குரலை மாத்தி பேசி அவனை பூ நினைக்கப்படுற பாரு. குரலை மாத்தி பேசுனா தெரியாது நினைச்சியா? அறிவு கட்டம் உண்டா? மாப்பிள்ள வீட்டுல என்ன நகை போடுறாங்க? அறிவு இருக்கா உனக்கு? முக்கியமான விஷயம் போன்ல பேசிட்டு இருக்கல, கொஞ்ச நாள் இரு. ஹலோ, நான்தான். அப்புறம் என்னங்க மறுபடியும் அப்படியே கேக்குறீங்க? நான் நிச்சயம் வந்துடுறேங்க. வச்சுட்டுமா? வச்சுறேன். இப்ப சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நானு வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல உள்ளவங்க விவரம் வேணும். வாக்காளர் பட்டியல் சரிபார்க்க போறியா? இந்த வீட்லயா? நான் இந்த வீடு இல்ல, எதர் வீடு. நீங்க எப்படி சார் புஸ்தகம் படிக்க வந்தீங்களா? நீங்களும் இந்த வீடு இல்லையா? நீங்க யாரோ எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன யாரோன்னு கேக்குறியா? அப்பா மிஸ்டர், நீங்க யார்? நான் வந்து வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வந்திருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க விவரம் வேணும் எனக்கு. சார் உங்க பேரு? சிவா. சிவா, இதோ இருக்கானே சிவா. ஆமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? அதாவது 7.5 வயசு. ஒரு கழுதைக்கு என்ன வயசு மிஸ்டர்? கழுதைக்கு என்ன வயசுன்னு சொல்றதுக்காக நான் இங்க இருக்கேன். சரி, உங்களுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. 35. ஏன் சார், இந்த வீட்டுல வேற யார் சார் இருக்காங்க? இருக்கான ஒருத்தன், ஒண்ணுக்கும் உருப்படாதவன், மூத்தவன், மரண முசுடு. என்ன பத்தி யாராவது அனாவசியமா இந்த வீட்டுல பேசுனா உடனே ஒரு கொலை விழுவாமா? ரோஷத்துல ஒண்ணு குறைச்சல என்ன பத்தி பேசணும்? அவனுக்கு வயசாயி போச்சு, இப்படித்தான் ஏதாவது வளருமா? வயசாயிடுச்சா? 50 வயசு மனுஷனை காட்டிலும் 30 வயசுல கழுதை இன்னும் தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை கழுத வயசு? அந்த கழுதையை விட ஒரு கழுத வயசுக்கு கூட மரியாதையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. நீயப்பா சும்மா வெக்கம் கெட்டவன. கெட்டவன் சொந்த மச்சான். ஹலோ
இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கூட பிறந்த தங்கச்சி புருஷ போனாரு, அறிவு கெட்டவன் தம்பி அவருக்கும் இந்த மானம் கெட்டவனுக்கும். அவருக்கு அறிவு கெட்டிருக்கு, இவருக்கு மானம் கெட்டிருக்க. கொஞ்ச நேரம் தொடர்ந்தாப்புல இந்த வீட்டுல நீ இருந்த உனக்கு ஏதாவது கெட்டு போவாமா. இவங்க ரெண்டு பேருக்கும் கோர்ட்ல கேஸ் நடக்குதப்பா. என்ன கேஸ்? மான நஷ்ட வழக்கு. ஒரே வீட்டில் மூத்த சம்சாரம் பெரிய சரஸ்வதி சபதம் பண்றான். சரஸ்வதியா வீணா வாசிப்பாங்களா? வாக்காளர் பட்டியல் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் சரியா வராது. அரகுறை அரகுற ரெண்டும் கிட்ட யார பார்த்து அரகுறைங்கிற? இந்த கிண்டல்லாம் உன் சக்களத்தி ஒய்யாரு கிட்ட வச்சுக்க. ஒய்யாரியா? ஒய்யாரிங்கிற பேரே பட்டியல் இல்லையே. ஒய்யாரி என்ன? கைகாரி ரெண்டாவது சம்சார். இதோ இவதான். என்ன 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 பத்தி பேச்சு நடக்கா போல இருக்க? நாத்தனாக்காரின்னா நடந்துக்கிற முறையில நடந்துகிட்டாதான் மரியாதை கிடைக்கும். ஏ அகலாண்டம் புரியுதா? நானே பிரம்மச்சாரி, எனக்கே பொண்ணு கிடைக்கல, உங்களுக்கு எப்படி சார்? நான் வந்து ஆக்காளர் பத்தி செக் பண்ண வந்திருக்கேன். இது ஒரு கொலகார குடும்பம் பா, அவங்களுக்கு சண்டை போட்டுக்கவே நேரம் பத்தல. போட்டுங்க போடுறாங்க. என்ன சொல்லி பாத்தியே? பயமா தலைய கிள்ளிடுவானோ? கொலகார குடும்பங்கறானே, இவனை பார்த்தாதான் கொலகார மாதிரி இருக்கு. அவன் நடையும் முகர கட்டையும் மூஞ்சில ஒரு தாடியும், மூஞ்சில தாடி முளைக்காம முதுகுல தாடி முளைக்கும். பொடி அறிவு கட்டவிட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டைய? அண்ணி யாரோ வந்திருக்காங்க, அவங்க எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்களே? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அசிங்கமா இல்ல, உள்ள போங்க அண்ணி, தயவு செஞ்சு உள்ள போங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? என்னடா கேக்குற? வாயத்தரன் சொல்லி தொலை. வச்சலா? உங்க பேர் வச்சலாவா? ஒரு 2 ரூபாய் கூட எதுக்கு சீட்டாடவா? நான் நிச்சயமா தரமாட்டேன். ஒன்பது பேர் இருக்கீங்க காரணமே இல்ல. அது உங்க சுபாவம். இந்த மாதிரி வீட்டுல
நீங்க எப்படிங்க இருக்கீங்க? ஆணுக்கு உலகம் எல்லாம் வீடு, பெண்ணுக்கு வீடுதானே உலகம். யாரோ எழுதி கொடுத்து பேசுறீங்க நீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா? எனக்கு பழகி போச்சு. நான் வாக்காளர் பட்டியல் செக் பண்ண வரலையே. இந்த வீட்டுல எதோ கிடைக்குது, ஆனா ஒருவேளை போர் கிடைக்க மாட்டேங்குது. என்ன வாடா போகலாம், வந்த வேலையே முடியலையடா. இன்னும் ஒருவேளை சோறு கிடைக்கல. கேட்க போறோம் சொன்னிய, கேட்க விட்டாசலடா. இவங்க சண்டையை விலக்கி விடுறதுக்கு எனக்கு நேரம் பத்துற. மணி, இந்த வீட்டோட நிலைமையே சரியில்லடா. இத எனக்கு சாதனமாக்கிக்கலான்னு பாக்குறேன். தெரியுமா உனக்கு, இந்த வீட்டுல கையிறட்டி சோறு போடுக்கிறது கேட்க வேண்டிய நிலைமையே இல்லை. இதெல்லாம் நல்லா இல்லடா. ஒரு வழி இல்லடா, ஹோட்டல்ல சர்வரா இருக்கலாம். வாடா. ஐயோ, நான் ஏற்கனவே சர்வரா இருந்தவன்டா. இப்ப என்னடா பண்ண போற? வேடிக்கை பாறேன். உப்பு இங்க வை, பருப்பு இங்க வை, பச்சடி இங்க வை, கிச்சடி இங்க வை, அவியல் இங்க வை, பொரியல் இங்க வை. ஆமா, எங்க வச்சாதான் என்ன எல்லாம் எட்டுமே. பலோ, எனக்கு ஒரு சந்தேகம். சாம்பார் சாதத்தை பத்தியா? இல்ல, நம்ம ஸ்கூல் லைஃப் பத்தி. இப்ப ஏன்டா அந்த சந்தேகம்? முத்துப்பேட்டையில எட்டாவது படிக்கும் போது நாம ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டோமே, அதான்டா அது. ஞாபகம் இருக்க? அது ஒண்ணு இருக்கோ, ஞாபகம் இருக்க? அதுல நீ இருக்க? இல்ல, இருக்கிறேன். எங்க இருக்க? எனக்கு தெரியலையே. டேய், சாம்பார் சாதத்தையாவது முடிக்க விடுற. முடி 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 முடி. ஏய், அந்த படத்துல குடிமி வச்ச வேணா இருக்கானா பாரு. இதோ ரெண்டாவது வயசுல மூணாவது பையன் இருக்கானே, அவன் தான். இந்த குடிமையா நீ? ஆமா, இப்போ கட் பண்ணிட்டேன். சோறு வச்சு ரசம் ஊத்து. நானு பாயச வரைக்கும் வருவேங்கிற நம்பிக்கை இல்ல. நான் ரஸ்த ஒதுக்கிறேன், முதல்ல நீ பாயசத்தை இப்படி போடு. கேட்டத போடுவியா? அந்த பாலு நல்லா பேசுவானே, திக்கி பேச மாட்டானே. அச்சலா, உனக்கு தெரியாது, அம்மா வந்தா சும்மாவா போவா? ஏதாவது எடுத்துட்டு போகாது. போகும்போது நாக்க இழுத்துட்டு போயிடுச்சு. என்னது, முந்திரி பருப்பே காண தட்டுப்பட மாட்டேங்குது. நல்லா கிடறி போடு, மக்கிட இருந்து போடு. என்ன இங்கே பாத்துக்கிட்ட, கண்ணு பட போகுது, வயிற்று வலிக்கும். ஆயுதம் பிரமாதமா இருக்குது. ஏவன் ஏவன், எதுக்கும் ஒரு டம்ளர்ல தனியா எடுத்து வை. அம்மா, எதுக்கு நீ மோரை போட்டுரு, நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். பெட்டா.